உதாரணத்துக்கு பூ, பூங்கிறது ஒரு பொருள். இதே பூக்கள்
இடம் இது மட்டும் நமக்கு தெரிஞ்சிருக்குது அப்படின்னா எந்த இடத்துல எப்படி எழுதணும், எந்த இடத்துல எப்படி பேசணும், எப்படி அதை வந்து முறையாக இலக்கண பிழையின்றி எழுதுறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். தமிழ்ல இலக்கண பிழை இல்லாமல் எழுதணும் அப்படின்னா இந்த மொழியின் அடிப்படை பண்புகளான நாலுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். என்னென்ன? திணை, பால், எண், இடம். ஏற்கனவே சொன்னோம் திணை இரண்டு வகைப்படும். ஒன்று உயர்திணை, இன்னொன்று அக்ரிணை. ஸோ உயர்திணைங்கிறது தேவர், நரகர் இந்த மாதிரி மனிதர்களை குறிப்பது எல்லாமே என்னன்னு சொல்லுவாங்க உயர்திணை. இப்போ மற்றவை எல்லாம் அக்ரிணைக்கு வர அடங்கும். அடுத்தது பால் பார்த்தீங்கன்னா ஐந்து வகைப்படும். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒற்றன்பால், பலவின்பால். ஆண்பால் என்பது ஆணை, பெண்பால்ங்கிறது பெண்ணை, பலர்பால்ங்கிறது இருவரிலும் இருக்கக்கூடிய பன்மையை குறிக்கும். ஒன்றன்பால்ங்கிறது அக்ரிநில ஒருமையும், பலவின்பால்ங்கிறது அக்ரிநில பன்மையையும் குறிக்கும். சரியா? உதாரணத்துக்கு ஆண்பாலுக்கு உதாரணம் சொன்னோம் அப்படின்னா முருகன், பெண்பாலுக்கு பள்ளி, பலர்பாலுக்கு அவர்கள் சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்றன்பால், அக்ரிநில ஒன்றன்பால் அது. அடுத்தது அக்ரிநில பலவின்பால் அவை. புரியுதா? ஸோ இதுதான். ஸோ அடுத்தது வந்து எண். எண் இரண்டு வகைப்படும், ஒருமை, இன்னொன்று பன்மை. ஒன்று மட்டும் குறித்து வந்தால் அது ஒருமை, ஒன்றுக்கும் மேற்பட்டவற்றை குறித்தால் அது பன்மை. அடுத்து இடம். இடம் பூமிடம் மூன்று வகைப்படும். என்னென்ன? தன்மை, முன்னிலை, வடர்கை. தன்னை குறித்தால் தன்மை, நான். முன்னாடி இருக்கிறவங்களை குறித்தா முன்னிலை, நீ. ரெண்டுமே இல்லாமல் வேறு ஒருத்தர் குறித்தால் அது வடர்கை, அவர்கள். சரியா? இதை நல்லா படிச்சு பாருங்க.